வணக்கம். சமூகம் சார்ந்த பல கோபங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டும்னு களத்தில் இறங்கி சீரமைப்பு பணியில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ தன்னார்வலர்கள், தன்னார்வ அமைப்புகள், தொழில் சார்ந்த வல்லுநர்கள் இவங்க எல்லாரும் பற்றின ஒரு பதிவை வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடக மையம் வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல்லல்ல செயல். கல்வி கற்கக்கூடிய இடம் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இடமாக நம்ம பார்த்தது சென்னை முகப்பேர் கிழக்கில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் உயர்நிலை பள்ளி தான். இந்த பள்ளி வளாகத்தில் வந்து ஒரு குறுங்காடு அமைக்கக்கூடிய ஒரு பணி நடக்கும்போது மக்களோட மையம் சார்பாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுங்காடு நல்லா வளர்ந்து அந்த குறுங்காடு போல் மற்ற இடங்கள்லையும் மரக்கன்றுகள் தேவைன்னா கொடுக்குற அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து உதவி பெறுபவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இதை பற்றின ஒரு தொகுப்பை நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜயகுமார். நான் அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி முகப்பேறு கிழக்கில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் அதாவது நம்ம மக்களுக்கு நாட்டுக்கு முக்கிய தேவை என்ன அப்படின்னாக்க மரம் வளர்ப்பு, மரம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். இந்த வழியில் நாங்கள் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னால் பசுமை குழு அப்படிங்கிறது 1000 நாள் திட்டமாக ஆரம்பித்து அம்பத்தூர் மற்றும் முகப்பேறு பகுதிகளில் எல்லா பகுதிகளும் மரங்கள் முடிந்தளவு எங்களால் முடிந்த அளவுக்கு மரங்கள் வைத்துக்கொண்டு அதை மரங்கள் வைப்பது மட்டுமல்லாமல் அதை வளர்த்தெடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான பொறுப்பினையும் ஏற்று செயல்படுத்தி கொண்டிருந்தோம். அப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா மரங்கள் அதிக அளவில் நாங்கள் வச்சாலும் அதை வளர்த்து தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தது. அப்போ எல்லா மரங்களையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடிய ஒரு முறை, அதாவது மியாவாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, மியாவாக்கி முறை, அக்கிரோ மியாவாக்கி, ஜப்பானிய தாவரவியலாளர் கண்டுபிடித்த ஒரு செயற்கை வனங்களை உருவாக்குகின்ற முறையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு செயற்கை வனத்தை குறுங்காட்டினை இந்த ஏன் நம்ம பள்ளியில் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால பசுமை குழு, எக்ஸ்னோரா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், சபரி கிரீன் ஃபவுண்டேஷன், எம்என் காயத்ரி அறக்கட்டளை இவங்க எல்லாரும், எங்கள் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முன் முயற்சியை ஒரு எடுத்தோம். அப்படி எடுத்து உருவானது தான் எனக்கு பின்னால் நீங்கள் பார்க்கின்ற குறுங்காடு. அதாவது பேரிடர், கொரோனா பேரிடர் காலத்தில் எல்லாரும் வெளியே வர பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் ஏன் இந்த பள்ளியில் இந்த ஒரு குறுங்காட்டை உருவாக்கி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குறுங்காட்டை ஆரம்பித்தோம். போன நவம்பர் மாதம் இந்த குறுங்காடை உருவாக்க ஆரம்பித்தோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு நாங்கள் பள்ளம் எடுத்து அதில் வெர்மி கம்போஸ்ட், இயற்கை உரம், தேங்காய் நார், மண் எல்லாத்தையும் கலந்து செப்பனிட்டு அதை பராமரித்து 1 வாரம் கழித்து அப்புறம் மரங்கள் நட ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் நடும்போதே நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறதுனால நிறைய மழைக்காலத்தில் நிறைய தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த செடிகள் எல்லாம் பாதுகாத்து வளர்ப்பதற்காக நாங்கள் இங்கே இருக்க தண்ணியெல்லாம் மாநகராட்சி எங்களுக்கு வெளியெடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. அப்படி ஒவ்வொரு சமூகத்தினுடைய ஒவ்வொரு பிரிவினரும் எங்களுக்கு உதவியதன் காரணமாக தான் இன்றைக்கி இவ்வளோ மகிழ்ச்சிகரமாக பார்க்கிறதுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய இந்த குறுங்காடானது உருவாகியிருக்கு. இந்த குறுங்காட்டில் பார்த்திங்கன்னா 1000 சதுர அடி தான் நாங்கள் எடுத்தோம். 110 அடி நீளத்திற்கும் 48 அடி அகலத்திற்குமான ஒரு 1000 சதுர அடியில் நாங்கள் இதை உருவாக்கணும். அதில் 1000 மரக்கன்றுகள் வைக்கிறதாக திட்டமிட்டு அதில் 48 வகையான நாட்டு மரங்கள், மிக முக்கியமாக நாங்கள் நாட்டு மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 48 வகையில் நாங்கள் உருவாக்கணும். அதனுடைய இந்த குறுங்காட்டினுடைய 1000வது மரக்கன்றை நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் நட்டு சிறப்பு செய்தார்கள். அவங்களோட இணைந்து எங்கள் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அன்னைக்கு வந்து மரக்கன்று நட்டு எங்களுக்கு எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளி வளாகத்தை வந்து பார்வையிட்டு சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களும் வந்து மரக்கன்று இங்கே நட்டிருக்காங்க. அவங்களும் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பாராட்டை தெரிவித்தது. எல்லாமே எங்கள் பள்ளியை சார்ந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது போன்ற ஊக்கத்தை பெறுகின்ற பொழுது மாணவர்கள் இன்னும் பசுமைக்காக, சுற்றுப்புற மேன்மைக்காக செயல்பட்டுக்கிட்டிருக்காங்க. ஸோ எங்களுடைய இலக்கு என்னென்னா நம் தமிழக அரசு நம் மாண்புமிகு முதல்வர் சொன்ன மாதிரி 33% வனப்பரப்பை உருவாக்குவதற்கு எங்கள் பள்ளியால் முடிந்த எத்தனை வகையிலும், அதாவது சமூகத்திற்கு உழைக்கக்கூடிய எந்த வகையிலான செயல்பாடாக இருந்தாலும்
அதை முன்னெடுப்பதற்கு நாங்களும் எங்கள் பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற தன்னார்வ அமைப்புகளும் தயாராகவே இருக்கும். ஸோ இந்த பள்ளியில் இதுவரையிலுமே நாங்கள் ஒரு 60-70,000 மரக்கன்றுகளை இங்கே வச்சு ஒரு 3-4 மாதம் நாங்கள் அதை பராமரித்து கொஞ்சம் ஹைட் அதிகமானதுக்கப்புறம் மாநகராட்சி அலுவலகங்கள், மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய தெருவோரங்கள், அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் எல்லாத்துக்குமே நாங்கள் விலை இல்லாமல் இலவசமாக கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இதுவரையுமே ஒரு 70,000 மரக்கன்றுகளுக்கு இங்கேருந்து வெளியே போயிருக்கு. இதுக்கு எல்லாமே எங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கும், எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் நிறுவனம், பசுமைக்குழு, நல்லோர் வட்டம், காயத்ரி ஃபவுண்டேஷன்ஸ், மக்கள் ஊடக மையம், இது மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து எங்களுக்கு உதவுறதுனால தான் இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ சாயந்தரம் மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய புறாக்கள் வந்து அமருது, மைனாக்கள், தவிட்டுக்குருவி அப்படின்வாங்க, 7 சிஸ்டர் பேர்ட்ஸ்ன்னு தவிட்டுக்குருவிகள், அது இல்லாமல் நத்தைகள், அதாவது பல்லுயிர் ஓம்பல் பாரின் வரம் அப்படின்னு எங்களோட அடிப்படை பள்ளியினோட அடிப்படை என்னென்னா பல்லுயிர் ஓம்பல் பாரின் வரம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினத்திற்கும் தீங்கு செய்யக்கூடாது, ஏன்னா எல்லா உயிரினத்திற்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இதை உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு எங்கள் மாணவர்களுக்கு பெருசாக ஒரு பெரிய ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி இந்த சின்ன சின்ன வகையில் கூட நம்ம சமூகத்திற்கு பங்காற்ற முடியும், சமூகத்திற்கு நாம் பிரதிபலனாக ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மனசில் உருவாக்கி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அப்படி ஒரு பெருமையான ஒரு நிகழ்ச்சியாக, பெருமையான ஒரு அடையாளமாக மாற்றுவதற்கு அரசு பள்ளி மாணவர்களாக முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே கற்றல் கற்பித்தல் மட்டும் இல்லாமல் சமூகத்திற்கு எந்த வகையெல்லாம் உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தன்னார்வலர்களாலும் எங்கள் பள்ளியினுடைய பெற்றோர்கள் மாணவர்களாலும் சேர்ந்து இங்கே உருவாக்கப்பட்ட அன்பு சுவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எங்கள் பள்ளிக்கு வெளியே இதை அமைச்சிருக்கோம். அதாவது நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பயன்படுத்தாமல் ஆனால் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை நிறையா வச்சுக்கிட்டு இருப்போம். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம், அதை ஏதாவது பயனுள்ள வகையில் மாற்றலாமா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படிப்பட்ட நிலையில் உதவுறதுக்காக வச்சது தான் அன்புச்சுவர். அதாவது அன்புச்சுவரில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள ஆனால் நாம் பயன்படுத்தாத பொருட்களை அங்கே வச்சுட்டு போயிடலாம். அந்த அப்படி வச்சுட்டு போகிற பொருட்களை யாருக்கெல்லாம் அந்த பொருட்கள் தேவையோ அந்த பொதுமக்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. ஸோ இதில் குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப்பவர் யார் என்றும் தெரியாது, எடுப்பவர் யார் என்றும் தெரியாது. மிகையாக இருப்பவர்கள் அங்கே வந்து வைக்கிறாங்க, குறையாக இருப்பவர்கள், தனக்கு தேவை என்று நினைப்பவர்கள் அதை வந்து அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இரண்டிற்கும் ஒரு ஊடகமாக, இரண்டிற்கும் ஒரு இணைப்பு பாலமாக எங்கள் பள்ளியானது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த அன்புச்சுவரை நாங்கள் வச்சதுக்கப்புறம் ரொம்ப இப்போ பொதுமக்கள், இந்த தெருவில் உள்ள ஊர் பொதுமக்கள் இருக்காங்க, எல்லாருமே வந்து நிறைய பொருட்களை வைக்கிறாங்க. அரிசி வைக்கிறாங்க, கோதுமை வைக்கிறாங்க, எண்ணெய் வைக்கிறாங்க, சாமி படங்கள், அப்புறம் துணிகள், அயன் பாக்ஸ் வச்சுருக்காங்க, சைக்கிள் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி யாருன்னாலும் அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை இங்கே வைக்கிறாங்க, தேவையானவங்க அதை எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக எங்கள் பள்ளிக்கு திகழ்கிறது, மகிழ்ச்சி. அரசு பள்ளியில் இப்படி ஒரு மாற்றத்தை மாணவர்கள் மத்தியிலையும் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தார் மத்தியிலையும் விதைச்சிட்ருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் விஜயகுமார் அவர்களுக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள்.